உங்கள் சாஸ்தா சேனல் மூலயமாக யாதரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை அன்பி வாழ்த்துக்கள். இன்றைய தேவ வார்த்தை. இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். 2 சாமுவேல் 7:11. ஆம் பிரியமானவர்களே, நாம் நமது சூழ்நிலை காரணமாகவும் அல்லது நமது எதிரிகளின் சூழ்ச்சியாலும் நெருக்கத்தாலும் நிலையான ஒரு வீடு இல்லாமல் காட்டிலும் மேட்டிலும் மழையிலும் வெயிலிலும் குடிசைகளிலும் கூடாரங்களிலும் நம்மில் ஒரு சிலர் இருப்போமானால் அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீக்கி உனக்கு நிரந்தரமாக குடியிருக்க ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு நாட்கள் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்று எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக, அதாவது நமக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். எனவே இத்தனை நாட்கள் எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகளில் நாம் இருந்திருப்போம், ஆனால் இனிமேல் உன் சத்துருக்களுக்கு உன்னை விலக்கி எல்லா தீங்கிலிருந்தும் உன்னை விலக்கியும் உன்னையும் உன் சந்ததியையும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தரின் கையில் அடங்கி இருந்தால் தாவீதுக்கு இறங்கின கர்த்தர் நமக்கும் இறங்குவார். நம்மையும் நம் தலைமுறையையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். அவர் நீதியுள்ளவர், நம்மீது இரக்கமுள்ள தேவன். நம்மீது உள்ள கரிசனையால் நம்மை எல்லா பாவங்களிலும் நம்மை மன்னித்து மனதுருக்கத்தோடு நம்மை சேர்த்து கொள்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், நம்மீது வைத்த அன்புக்கு ஈடு இணை இல்லை. அவர் ஒருவரே நம்மை ரட்சிக்க வந்த தேவன். அவர் இல்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. அவரே நமக்கு வீட்டையும் உண்டு பண்ணுவார், நமக்கு வாழ்க்கையும் உண்டு பண்ணுவார். நம்மை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாம் வாழ நமக்கு ஆண்டவர் வழிவகுப்பார். எனவே அவரை விசுவாசிப்போம், ஜெயம் கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்து பெல் ஐக்கான் இருக்கும், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போடுறேனோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். காட் பிளஸ் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.